ஹாய் விவேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் லேன் ஹைவே டிரைவிங். சிங்கிள் லேன் ஹைவே டிரைவிங்க்கும் ஹைவே டிரைவிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹைவே டிரைவிங் அப்படிங்கிறது ஒன் வே, ஒரு சைடு நம்ம போயிட்டே இருப்போம், ஆப்போசிட் சைடு டிவைடர் இருக்கும், அது ஆப்போசிட் சைட்ல திருப்பி அங்கேருந்து வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம போறது மட்டும்தான் ஒரு வழியா, நம்ம போற டிராக்ல ஆப்போசிட்ல எந்த வண்டியுமே வராது, அதுதான் வந்து ஹைவே. இது வந்து சிங்கிள் லேன் ஹைவே அப்படிங்கிறது, ஒரு ரோட்ல ரெண்டு டிராக் இருக்கும், ஒரு டிராக் லெப்ட் சைடு, ஒரு டிராக் ரைட் சைடு, ஒரு டிராக் இருக்கும். லெப்ட் சைடு உள்ள டிராக்ல நம்ம போயிட்டே இருப்போம், ரைட் சைடு உள்ள டிராக்ல ஆப்போசிட்ல இருந்து வெஹிக்கிள் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரே ரோட்ல போறது வர்றது ரெண்டுமே நடக்கும். பைக் எல்லாமே அதுலதான் போவாங்க, நம்மள சைடு வாங்கி போவாங்க, ஆப்போசிட்ல வரவங்களும் நம்மள ஓவர்டேக் பண்ணி போவாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு வெஹிக்கிள் டிரான்சாக்ஷனும் இந்த இதுல நடந்துகிட்டு இருக்கும். அப்ப இதுல என்ன நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது அப்படின்னா, ஹைவேல போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கா, நம்ம பாட்டுக்கு ஒரு டிராக்ல பிடிச்சி நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுல நீ லேன் சேஞ்சிங் மட்டும் தான் முக்கியமா பாக்கணும். இதுல அப்படி கிடையாது, இதுல வந்து ரெண்டு டிராக்ல நம்ம போற டிராக்ல வந்து கரெக்டா சென்டர் டிராக், சென்டரா போகணும். டிராக்க ஒட்டி ரைட் சைட்லயும் போக கூடாது, ரோட்டோட ஓரத்துல லெப்ட் சைட்லயும் போக கூடாது. அந்த ரெண்டுக்கு நடுவுல சென்டரா நம்ம வந்து கார் ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டிராக்ல ஏற்படும். அந்த மாதிரி ஓட்டினாதான் நம்ம வந்து விபத்துக்கள் தவிர்க்கலாம். இந்த ரோட்ல ஓட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டேரிங் கண்ட்ரோல பத்தி நீங்க கத்துக்கிட்டீங்க, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கரெக்டா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்க ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓவர்டேக்கிங். இந்த சிங்கிள் லேன்ல ஓவர்டேக் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஹைவேல ஓவர்டேக் பண்றது ரொம்ப ஈஸி, அதுல பண்ணிட்டு போயிடலாம். சிங்கிள் லேன்ல வந்து ஆப்போசிட்ல வண்டி வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பின்னாலே வண்டி வந்துகிட்டே இருக்கும், ரைட் சைடு லெப்ட் சைடு எல்லாம் வண்டி வர்றப்ப நீங்க ஓவர்டேக் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இதுல பாக்கணும். அடுத்தது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல். இந்த ரோட்லாம் வந்து ஒரு 40-50 இந்த ரேஞ்சில தான் நீங்க போகணும். ஹைவேல எல்லாம் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகலாம். அது மாதிரி இதுல போக கூடாது. ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு வண்டி ஓவர்டேக் பண்றதுக்கு முன்னால என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும், டிராக்ல வந்து நம்ம எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், பார்க் பண்ணும்போது வண்டி எப்படி பார்க் பண்ணணும், பிரேக்கை எப்படி அப்ளை பண்ணணும், இதெல்லாம் இந்த இதுல ரொம்ப கவனிக்கணும். ஹைவேல நம்ம பிரேக் அப்ளை பண்ண மாதிரி இதெல்லாம் இதுல அப்ளை பண்ணிடக்கூடாது. இதுல வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துட்டு போயிட்டே இருக்கிறதுனால இதோட விதிமுறைகள் வேற. இது பிகினர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ நல்லா கவனமா பாருங்க. நான் இப்ப உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனையும், இதுல உள்ள ஒவ்வொரு சிச்சுவேஷனையுமே உங்களுக்கு வந்து லைவா டெமோ பண்ணி காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும், நீங்க அதை பார்த்து பலன் நாட்டலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிராக்ல வந்து நான் லெப்ட் சைட விட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, லெப்ட் சைட்ல நான் மூவ் பண்றேன், ரோட்டோட கார்னர்ல நான் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கார்னர்ல நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது. இந்த சிங்கிள் லேன் ஹைவேல இந்த மாதிரி லெப்ட் சைட ஒட்டி நம்ம கார் ஓட்டக்கூடாது. ஏன் நம்ம சுழல உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன்னா, ஃபாஸ்ட்ல போகும்போது உங்களுக்கு கார் எந்த இடத்துல போகுதுன்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால நான் வந்து இதை வந்து இப்படி காமிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி ரைட் சைடு ஒட்டியும் போகக்கூடாது. இந்த பாருங்க ரைட் சைடு டிராக் இது, இந்த பாருங்க ரைட் சைடு டிராக ஒட்டி நான் போறேன். இப்ப இந்த மாதிரி ரைட் சைடு டிராக்கையும் ஒட்டி நம்ம போகக்கூடாது. பாருங்க, இந்த ரைட் சைடு டிராக்ல நம்ம போயிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ரைட் சைடு டிராக ஒட்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரியும் போக கூடாது. இந்த மாதிரி போனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்போசிட்ல வர்ற வண்டி வந்து நம்ம வண்டி மேல இடிச்சிருவாங்க. அடுத்தது இப்ப நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, சென்டரா இந்த மாதிரி பாருங்க, இந்த சென்டரா நம்ம போகணும். ரெண்டுக்கும் நடுவுல இந்த மாதிரி சென்டரா நம்ம போகணும். இந்த மாதிரி சென்டரா போகும்போது என்ன செய்வாங்கன்னா, லெப்ட் சைடு சில பேர் சைடு வாங்கி போறோம், சைடு வாங்கி போவாங்க. ரைட் சைடுல சைடு வாங்கி போறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அது இல்லாம நீங்க வந்து லெப்ட் சைடோ ரைட் சைடோ போயிட்டீங்க அப்படின்னா, லெப்ட் சைடுல நீங்க அதிகமா போகும்போது என்ன பாதிப்பு ஏற்படும்னா, லெப்ட் சைடுல வர்றவங்க வந்து பைக்குக்காரங்க வந்து அதுல வந்து பூந்துருவாங்க. நம்ம அந்த சைடு விஷன் நம்மளுக்கு அந்த பக்கம் போவாது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா பார்ப்போம், ரைட் சைடு தான் பார்ப்போம். அந்த இடத்துல கேப் விடாம நம்ம ஓட்டும் போது யாராவது உள்ள வந்து பூந்துட்டாங்கன்னா நம்ம கார்ல இடிச்சிருவாங்க. நம்ம அந்த இடத்துல வந்து கேப் விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்க பாட்டு போனா கூட நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடுல நம்ம கேப் விட்டு ஓட்டும் போது ஆப்போசிட்ல வர்றவங்க நம்ம மேல இடிக்காம கொள்ளாம நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி சைடு வாங்கி போறவங்களுக்கு நம்மளுக்கு போதுமான இடம் இருக்கிறதுனால அவங்க கம்ஃபர்டபுளா சைடு வாங்கி அந்த ட்ராக்ல போவாங்க. நம்ம லெஃப்ட ஒட்டியே போகும்போது பாத்தீங்கன்னா, இந்த டிராக்ல நிறைய கேப் விழுந்துடும். அந்த மாதிரி கேப் விழுந்து பைக்குக்காரங்க என்ன செய்வாங்க, நம்ம காரை ஒட்டியே நம்ம டிராக்லயே காரை ஒட்டி போவாங்க. அந்த மாதிரி போகும்போது நம்ம ரேசா ரைட்டை கட் பண்ணோம்னா அவங்க கார்ல இடிச்சிரும். இந்த மாதிரி பல சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த சிங்கிள் லேன் ஹைவேல சென்டர்ல தான் நீங்க வந்து டிரைவ் பண்ணணும். அப்பதான் எல்லா விதமான சுச்சுவேஷனையுமே நீங்க மேனேஜ் பண்ண முடியும். இதை நீங்க எல்லாம் அவசியமா கவனத்துல கொண்டு நீங்க வண்டி ஓட்டுங்க. வாங்க, நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, ஃப்ரண்ட்ல வந்து இதுல நடந்து லெப்ட் சைட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ரைட் இண்டிகேட்டரை போட்டுருணும், ரைட் சைடு பார்க்கணும், வண்டி எதுவுமே வரல பாருங்க. இப்போ நான் என்ன செய்யறேன், அப்படியே லைட்டா அந்த பக்கம் கட் பண்றேன். அந்த ட்ராக் கொஞ்சம் போற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி போற மாதிரி வரும்போது ரைட் இண்டிகேட்டரை போட்டு ரைட் மிரரை பார்க்கணும். ரைட் மிரரை பார்த்துட்டு தான் நம்ம அந்த சைடு போனோம்.
ஒருவேளை அந்த இடத்துல காரோ ஏதோ வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா முன்னாலே நடந்து போயிட்டு இருக்காங்க, நம்ம என்ன ஸ்லோ பண்ணிடணும், லைட்டா ஸ்லோ பண்ணுவோம், பிரேக்ல காலை வச்சா பின்னால லைட் ஏறியா பின்னால வரவங்க டக்குன்னு ஸ்லோ பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்காம நம்மளால தடுக்க முடியும். இப்ப இந்த மாதிரி ரோடு வந்து நான் வந்து வேற இந்த டிராக்கு வந்துட்டேன், சைடு பெரிய பள்ளம் இருக்கிறதுனால நான் ரைட் சைடு டிராக்கு வந்துட்டேன், இப்ப இண்டிகேட்டர் போட்டேன் நான் ரைட்ல, அந்த சைடு வண்டி எதுவும் வரலங்கிறதுனால நான் அந்த டிராக்கு வந்துட்டேன். ஒருவேளை வண்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டிராக்குக்கு வர முடியாது, அங்கேயும் நிப்பாட்டிதான் போற மாதிரி இருக்கும். பாருங்க இந்த ரோட்ல வந்து கொஞ்சம் இந்த இடத்துல டிராக் இல்ல, இதனால நான் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி வண்டி ஓட்டி காமிக்கிறேன். இது புது ரோடுங்கிறதுனால இதுல டிராக் இல்லாம இருக்கு, இதனால நம்ம வந்து அதை கெஸ் பண்ணி அதை நம்ம ஓட்டணும் காரு. இது சிங்கிள் லேன் ஹைவே புதுசா போட்டதுனால இதுல வந்து டிராக் இல்ல, இருந்தாலும் நம்ம வந்து அதை கெஸ் பண்ணி நம்ம வண்டி ஓட்டணும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு கரெக்டா பாத்துக்கிட்டு நம்ம வண்டி ஓட்டணும். இப்ப பாருங்க நான் லெஃப்ட் சைட்ல இப்போ எல்லாம் வாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க, ஆப்போசிட்ல அந்த ஒரு பைக் ஒன்று போயிட்டே இருக்கு, ஹெவியான டிராஃபிக் ஒன்று இந்த மார்னிங்ல இல்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இப்ப அந்த இதை சுச்சுவேஷன் உங்களுக்கு காமிப்பேன். இந்த மாதிரி ரோட்ல நம்ம வந்து ஸ்பீடு வந்து லிமிட் வந்து 50-60 மேல நம்ம போகக்கூடாது. இப்போ பாருங்க ஆப்போசிட்ல கார் வந்துகிட்டே இருக்கு, இந்த சைடு பைக் போயிட்டே இருக்கு, நான் லைட்டா பிரேக் அப்ளை பண்ணி ஸ்லோ பண்றேன், அதுக்கப்புறம் இப்ப ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஆப்போசிட்ல கார் வர்றதுனால நம்ம வந்து டிராக்ல வந்து கரெக்டா நான் இப்போ வரேன், சென்டரை கரெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கேன், லெஃப்ட்ல இப்பெல்லாம் லெஃப்ட்ல வாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க, ரைட் சைட்ல கார் வந்துகிட்டே இருக்கு, அதனால நான் ரெண்டையும் கரெக்ட் பண்ணி சென்டர்ல போயிட்டே இருக்கேன். இந்த சிங்கிள் லைன் ஹைவேல வந்து நம்ம இப்படிதான் கார் ஓட்டணும். நம்ம வந்து ஹைவேல ஓட்டுற மாதிரி நம்ம ஓட்டக்கூடாது, சிங்கிள் லைன் ஹைவே வந்து இந்த மாதிரி இதுல தான் ஓட்டணும். பாருங்க இப்போ ஆப்போசிட்ல ரெண்டு கார் ஒன்னொன்று பக்கத்துல வந்துகிட்டே, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிரேக் பண்ணி நம்ம வந்து லெஃப்ட் மிரரை பார்த்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் காரை ஒதுக்கணும். லெஃப்ட் சைடு போகிற மாதிரி இப்போ அவங்க சில பேர் ஆப்போசிட்டில் டைரெக்டாக வருவாங்க, முதல்ற மாதிரி வருவாங்க, நம்ம என்ன செய்யணும், லெஃப்ட்டில் அவங்களுக்கு இடம் கொடுத்துடணும், டிஃபென்சிவ் டிரைவ் பண்ணணும். அவங்க வந்து தப்பு பண்ணால் கூட நம்ம மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம நம்மளும் சேஃப்டியாக நம்ம போயிடணும். இந்த சிங்கிள் லைன் ஹைவேல அது ரொம்ப கற்றுக்கணும். இதில் வந்து நல்லா பாருங்கள் ஆப்போசிட்டில் சில பேர் வந்து நம்ம ட்ராக்லேயே வருவாங்க நேராகவே, அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட் சைடு மிரரை பார்த்து லைட்டாக அந்த பக்கம் போய் அவங்களுக்கு வழியை கொடுத்துடணும். அவங்க தப்பு செஞ்சாலும் நம்ம அதை கேர் பண்ணிக்கக்கூடாது, அவங்க அப்படி வர்றாங்களே நம்ம இப்படி போகணும் நம்ம போயிடக்கூடாது. இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள் வண்டி கார் நிறையா வந்துகிட்டே இருக்கு, லெஃப்ட் சைடில் ஒரு கார் நிறுத்தியிருக்காங்க, பாருங்கள் நிறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி போகிறப்ப என்ன செய்யணும்னா நம்ம வந்து ரைட் சைடு பார்க்கணும், ரைட் சைடு மிரரை பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டுக்கணும், அவங்க எடுத்து கார் வரல ஆரன் பண்ணணும். என்ன ஆரன் பண்ணாமல் போய்ட்டு அவங்க திடீர்னு திருப்பி அவங்க வந்து குறுக்க வந்துடுவாங்க. இப்போ இதுக்கு முன்னால் போயிட்டே இருக்கப்போ ஒரு பேரிகார்டு ஒன்று குறுக்க பேரிகார்டு வச்சுருக்காங்க, அந்த பேரிகார்டு வரும்போது என்ன செய்யணும்னா நம்ம வந்து முன்னாலே கெஸ் பண்ணிடணும், ஃபாஸ்ட்டாக கிட்ட போய் பிரேக் அடிக்காமல் முன்னாலே நம்ம கெஸ் பண்ணி நம்ம இந்த ஆக்சிலேயே காலை எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஜாயின் ரோடு வருது, அந்த மாதிரி நான் ஆர்ன் பண்ணிக்கிட்டே போகிறேன், ஆர்ன் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ வந்து ஸ்லோவாக அந்த பேரிகார்டு இருக்குது, அதில் நான் என்டர் ஆகிட்டேன். இப்போ இந்த மாதிரி சிங்கிள் லைன் ஹைவேல இந்த ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து இதெல்லாம் கணிச்சு வண்டி ஓட்டணும். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் அந்த ரோட்டில் ஓவர்டேக் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கான சூழ்நிலை ஒன்றும் வரல. ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக டைட்டாக பிடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி டைட்டாக பிடிக்கக்கூடாது. நார்மலாக இப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக டேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேரிங்கோட இது நம்மளுக்கு கரெக்டான முறையில் கிடைக்காது. பாருங்க இந்த இடம்லாம் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன ரோடு வரும், இடையிலலாம் ஜாயின் ரோடு, அந்த ரோடு வரும்போதெல்லாம் நம்ம ஸ்பீடை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கணும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த மாதிரி இடத்துல நம்ம கிராஸ் பண்ணணும். இது வந்து சின்ன ஜாயின் ரோடு நடுவில், இந்த ஜாயின் ரோட்டில் வரும்போது இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் பஸ் வந்துக்கிட்டு சின்ன ரோடு தான் இது. இப்போ நம்ம ட்ராக்கை கரெக்டாக கெஸ் பண்ணி நம்ம ட்ராக்ல வந்துடணும், அவங்களுக்கு வழியை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம போயிட்டு கொஞ்சம் ரைட்டில் போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அந்த மாதிரி போகக்கூடாது. இப்போ பாருங்கள் சின்ன ரோடு முடிஞ்சோன்னா திருப்பி நம்ம அந்த ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி இடையில சின்ன ரோட்லாம் ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். இப்போ பாருங்கள் ஒரு லாரி நிற்கிது, பஸ் வந்துக்கிட்டு இருக்கு, நான் இடையில தான் போகிறேன். பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த சென்டரை மெயின்டைன் பண்ணனால நான் இதில் உள்ளே போந்துட்டேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு நான் போயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு விபரீதமான சூழ்நிலை ஏற்பட்டுரும். சிங்கிள் லைன் ஹைவேல நம்ம இதை அவசியம் இந்த மாதிரி ஒருத்த பார்த்து தான் வண்டி ஓட்டணும். இப்போ லாரி ஒன்று போயிட்டே இருக்கு, அந்த லாரி நான் வந்து உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணி காமிக்கிறேன். சேஃப் டிஸ்டன்ஸும் ஓவர்டேக்கும் அதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஓவர்டேக் அப்படின்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு இப்போ இந்த சிங்கிள் லைனில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல எந்த நேரத்துலையுமே அவங்க வந்து குறுக்க வரலாம், அதனால இருக்க நம்ம கெஸ் பண்ணி போகணும். ரொம்ப பக்கத்தில் அவங்க பக்கத்தில் போகக்கூடாது, அவங்கள விட்டு டிஸ்டன்ஸில் தான் நம்ம போகணும். பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறதுனால ஸ்லோ பண்ணி செகண்ட் கியருக்கு வந்துட்டேன்.
இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி தேர்ட் கியர் மாத்திட்டேன். இப்போ இந்த லாரி வந்து உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ல ஒரு லாரி ஒன்று போயிட்டே இருக்கு, பக்கத்துல பஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க. இதுதான் சிங்கிள் லேனோட ஒரு மெத்தட், இப்படி தான் இருப்பாங்க. இப்போ நான் ஓவர்டேக் பண்ணல, ஏன்னா அங்கே வண்டி வந்துட்டேன். சேஃப் டிஸ்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் போகிற இந்த இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ நான் போயிட்டு இருக்க சேஃப் டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ பக்கத்தில் போகக்கூடாது. எது சேஃப் டிஸ்டன்ஸ்னா பாருங்க, 3 seconds சொல்லுவாங்க. அதாவது பின்னாடியோட டயர் ஃபுல்லாகவே தெரியணும் நம்மளுக்கு, அந்த பேக்கோட வியூ ஃபுல்லாக தெரியணும். அப்போ வந்து நம்ம வந்து பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா டயர் நம்மளுக்கு மறைஞ்சிரும், அந்த மாதிரி போகக்கூடாது. இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணுறேன், இடம் கொஞ்சம் ஓரளவு கம்ப்ளீட்டாக இதாக இருக்கு. இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டேன், இன்னுமே வந்து இடம் நல்ல இடத்துல இன்னும் உங்களை நீங்கள் இடம் இருந்துச்சுன்னா ஒன்றும் சௌகரியமாக பண்ணலாம். இப்போ ஆப்போசிட்ல வண்டி வந்துகிட்டே இருக்கு, அவங்க ஸ்லோ பண்ணிட்டதுனால நான் இதெல்லாம் என்ட்ரு ஆகுறேன். அவங்க ஒருவேளை லைட்டை போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நின்றுணும். இந்த மாதிரி இந்த இந்த டைப்பில் தான் இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும். இப்போ வந்து இப்போ ட்ராக்கு வந்து உங்களுக்கு ட்ராக் வர்ற இடம் அது. முன்னாடி அந்த இடத்துலலாம் புது ரோட்டுக்கான ட்ராக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ட்ராக் உள்ள இடம் வருது. இப்போ இந்த ட்ராக் உள்ள இடத்துல உங்களுக்கு நான் கொஞ்சம் கிளியராக அதை காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பின்னால் ஒரு லாரி வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஓவர்டேக் பண்ண லாரி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த லாரியை நான் வந்து ஸ்லோவாக போய் அந்த லாரியை நம்ம வந்து சைடு வாங்க விட்டுறேன். திருப்பி அதை உங்களுக்கு இன்னொரு டைம் ஓவர்டேக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு இருக்க ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் உள்ள இடத்துல போயிட்டு இருக்கோம், சென்டராக போயிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடும் இடம் இருக்கு, ரைட் சைடும் இடம் இருக்கு. நீங்கள் அங்கே கேட்கலாம் நாங்கள் எப்படி சென்டராக போறோம்னு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களோட மிரரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் உங்களோட மிரர்லையுமே அந்த ரோட்டோட ரெண்டு சைடும் தெரியும். இப்போ பாருங்க, பஸ் வந்துகிட்டே இருக்கு, நம்ம ட்ராக்ல வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. பஸ் இப்போ ஒரு எப்படி வருது பாருங்க, நான் வந்து லெஃப்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்து பஸ் வந்து நான் ஒன்னா நம்ம சைடு நம்ம ட்ராக்லேயே வருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம லைட்டாக லெஃப்ட்டை பார்த்து லெஃப்ட் ஒதுங்கிக்கணும். அந்த மாதிரி போனோம். எப்படி சென்டராக போகிறோம் அப்படின்னு கணிக்கிறது அப்படின்னா, நம்மளோட மிரர் சைடு மிரரை பார்த்தீங்கனாலே அந்த ட்ராக் வந்து கரெக்டாக தெரியும். சென்டராக போயிட்டு இருக்கோமா இல்லை நம்ம ரொம்ப சைடில் போயிட்டு இருக்கோமா தெரியும். பாருங்க, இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு ஒதுக்கி போகிறேன். இப்போ லெஃப்ட் சைடு இப்போ நான் போகிறப்ப பாருங்க, என்னோட ரைட் சைடில் நிறைய இடம் வந்துருது. லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி போகக்கூடாது. அதேமாதிரி ரைட் சைடு போகிறேன் பாருங்க. இப்போ ரைட் சைடில் நான் போயிட்டே இருக்கிறேன். இப்போ ரைட் சைடு ட்ராக்கில் தான் நான் போகிறேன். அந்த ட்ராக் என்னோட ரைட் மிரரில் ஃபுல்லாக ட்ராக் மேலே தான் நான் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போகும்போது பாருங்க, அந்த ஆப்போசிட்டில் ஒரு பைக்காரங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும், நம்ம மேலே வந்து மோதிடுவாங்களோன்னு பயம் ஏற்படும். ஏன்னா நம்ம அந்த அந்த ரைட்டில் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரைட்லேயும் போக கூடாது, லெஃப்ட்லேயும் போகக்கூடாது, சென்டர் ட்ராக்ல தான் நம்ம போகணும். அதேமாதிரி போயிட்டே இருக்கும்போது பிரேக் வந்து நம்ம வந்து சிவியராக பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது. சிவியராக பிரேக் அப்ளை பண்ணோம்னா வண்டி வந்து பின்னாடி மோதிடுவாங்க. பிரேக் அப்ளை பண்ணோம், லைட்டாக டச் பண்ணோம்னா பின்னாடி லைட் எரியும் பிரேக்கில். அந்த லைட் எரியும் போது அவங்க வந்து பத்து நம்ம பிரேக் அடிக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இப்போ பாருங்க, ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்துகிட்டு இருக்கு, சென்டர் ட்ராக்ல தான் கரெக்டாக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம என்ன செய்யணும், ஸ்லோ பண்ணி அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி இந்த பக்கம் வந்துடணும். அவங்க சென்டரில் போகிறாங்க, நம்மளும் நம்ம ட்ராக்ல தான் போகிறோம், நம்ம போகக்கூடாது. சில நேரத்தில் பெரிய வண்டி வரும்போது நம்மளோட ட்ராக்லேயும் கொஞ்சம் வந்துடுவாங்க. அந்த பெரிய வண்டி வரும்போது நம்ம அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஒரு ரயில்வே கேட் ஒன்று கிராஸ் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக் ஒன்று வருது. இந்த ஸ்பீடு பிரேக் வர்றப்ப நான் செகண்ட் மாற்றிட்டேன், ஒன்றுமே செய்யலை. ஆஃப் கிளச்சில் மெதுவாக வண்டி ஏறி இறங்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து ஹார்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதிகமாக. ஹார்ன் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும், அவங்க ஒதுங்கி போவாங்க. திருப்பி கொஞ்சம் உங்களுக்கு இந்த டிராஃபிக்கான சுச்சுவேஷன் இங்கே வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சேஃப் டிஸ்டன்ஸு, ஓவர் டேக்கிங். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிங்கிள் லேனில். அந்த லேனில் நம்ம ரைட் லேனுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது ரைட் இண்டிகேட்டரை போட்டு ரைட் மிரரை பார்க்கணும். அப்படி அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா நம்ம லேன்லேயே நம்ம பிரேக் பண்ணி ஸ்லோ பண்ணி பின்னால் வர்றவங்களுக்கு நம்ம பிரேக் பண்ண போகிறோம், லைட்டாக பிரேக் பெடலில் காலை வச்சு காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் ஸ்லோ பண்ணிடுவாங்க. திடீர்னு நம்ம போயிட்டு இப்போ பாருங்க, நம்ம போயிட்டே இருக்கேன், இந்த மாதிரி போயிட்டு திடீர்னு இப்படி பிரேக் ஃபுல்லாக அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நடுவில் அடிச்சு பாடக்கூடாது காரை, பின்னால் வரவங்க நம்மளுக்கு மோதிடுவாங்க. பிரேக் பண்ணும்போது லைட்டாக பிரேக்கில் காலை வச்சிங்கன்னா பின்னால் லைட், நம்ம வண்டியில் பின்னால் லைட் எரியும், அவங்க வந்து நம்ம பிரேக் அடிக்க போகிறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, முன்னால் ஒரு டாடா ஏசி ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ இந்த டாடா ஏசி நான் வந்து எப்படி சைடு வாங்குறேன் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நான் பொறுமையாக வந்து வரேன். அவர் நிப்பாட்டிட்டார், இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர் போட்டேன், அந்த சைடு எதுவுமே வண்டி வரல. இப்போ அந்த ட்ராக்குக்கு வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு திருப்பி என்னோடய பழைய ட்ராக், என்னோடய லெஃப்ட் சைடு ட்ராக்கை நான் பிடிச்சிட்டேன். இந்த மெத்தடில் தான் ஓவர்டேக் பண்ணணும். ஓவர்டேக் பண்ணும்போது அவசியம் வந்து ரைட் சைடை மிரரை பார்க்கணும், ரைட் சைடு மிரரை பார்க்கணும். அந்த லேனுக்கு நம்ம போகக்கூடிய சூழ்நிலை வரும்போதெல்லாம் பார்த்துக்கணும். பக்கத்தில் போய் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. நல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 meters 15 meters அந்த நிலையில் தான் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.